ஐயா சமீபத்துல மோடி வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்து ரொம்ப வைரலா வந்து போயிட்டு ஐயா என்னன்னா நான் மனித பிறவியே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா ஐயா இந்த உலகத்துக்கு வந்து என்ன அனுப்பினதே வந்து பரமாத்மா தான் நான் பயாலஜிக்கலா வந்து நான் புதக்கல ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற போல கடவுள் கடவுள் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற போல ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு இது எப்படிங்க ஐயா பாக்குறீங்க இதை சமூக வலைதளங்கள்ல இதை ரொம்ப இதை ட்ரோல் பண்ணி எல்லா மீடியாவும் இதை ட்ரோல் பண்ணி இதை பேசிக்கிட்டு இருக்கு இதை எப்படிங்க பார்க்குறீங்க இதை நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் சமீபத்தில் நான் வந்து என்ன நல்ல ஆண்டிக்ரைஸ்டாகவும் இஸ்ரேல் நேத்தனியாகவும் வந்து தீய ஆண்டிகிரைஸ்டாகவும் வச்சு மாற்றங்களை செய்வதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன்னு நான் வந்து போட்டிருந்தேன் ஆச்சுங்களா வெளியும் வெளியிட்டிருந்தேன் நான் அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சில பேர்லாம் பேசுனதெல்லாம் உண்டு இப்போ இதுக்கு வந்து உண்மையிலேயே நடக்க போகிறது நான் சொன்னது தான் நடக்கப் போகுது மாற்றங்கள் வரப்போகிறது என் மூலமாக தான் தமிழ்நாட்டில் வரப்போகு என் மூலமாக ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக தான் மாற்றங்கள் வரப்போகுது இது நான் உறுதியாகவே இதை நான் சொல்கிறேன் ஆனால் இதை நமது எதிரிகள் பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு அப்போ என்னுடைய பேச்சை எல்லாரும் ட்ரால் பண்ணணும் அதுக்காக இன்னொருத்தர் அந்த மாதிரி பேச வச்சு சால்வ் பண்ண வைக்கிறாங்க அதுக்கும் சரியான ஆளை தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதை நான் இப்போ முழுசாக விளக்குன்னா உங்களுக்கு அது புரியும் நான் அதை இது முழுசாக பார்த்தா தான் இது உண்மையிலே எனக்காக செய்யப்படுதுன்றது வந்து உங்களுக்கு புரியும் நான் அப்போ சொல்கிறேன் நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் கிறிஸ்துவ வேதா வேதாகமங்களில் வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறது வந்து ஒன்று கிடையாது அது ரெண்டுன்றது கண்டுபிடிச்சது அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நான் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இது பொருந்திலேயே பலது பொருந்திலேன்னு பார்க்கும்போது தான் இல்லை அது ரெண்டு ஆன்டி கிரைஸ்ட்டு ஒன்று நல்ல ஆண்டிகிரைஸ்டை பற்றி சொல்லுறதுன்னு ஒன்று தீ ஆண்டிகிரைஸ்டை பற்றி சொல்கிறதுன்னு கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய தான் இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இருக்குது இஸ்லாத்தில் தஜ்ஜால் வந்து கெடுது செய்பவன் அல் மஹதி இமாம் அல் என்றவர் வந்து நல்லது செய்கிறவர் ஸோ அதே போல் கிறிஸ்துவ வேதாமத்துலேயும் ரெண்டு தான் இருக்குது ஆனால் அவன் ரெண்டாக பிரித்து சொல்கிறது இல்லை அதை நான் ரெண்டான்றது நான் தான் அதை கண்டு சொல்லியிருக்கேன் அப்போ உண்மையிலேயே நேர்த்தனே அந்த தீய ஆன்டி கிரைஸ்ட் நானும் சொல்லிருக்கேன் இந்த க இந்த ட்ரைபுலேஷன் பீரியட்ன்ற ஏழாம் பீரியட் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஏழுங்க கூட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ தான் நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அந்த தேர்தலில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சங்கம் பங்கேற்க போகிறது அதில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன் ஸோ அந்த மாற்றத்தை போவது ஐந்தாம் தமிழ்ச்சங்கமும் சங்கமும் பாண்டியனாகிய நானும் தான் இதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் நான் ஏன்னா அது காரணகாரியத்தோடு தான் நான் சொல்லியிருக்கேன் இது நடக்கக்கூடாது அதாவது இதை வந்து யாரும் இது நடந்துடக்கூடாது இப்படி சொன்ன நான் வந்து எல்லாரும் கிண்டல் அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே மோடியை விட்டு பேச வச்சு இதை பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய மிரர் சைட்டு தான் பாலஸ்தீனம்னு நான் சொல்லியிருக்கேன் பாலஸ்தீனத்துடைய ஆன்டி கிரைஸ்ட் அல்லது வந்து தஜ்ஜால்ன்றது வந்து நேத்தனியாகும் அப்போ இந்தியாவுக்கு ஒரு தஜ்ஜால் இருக்கணுமா இல்லையா அவர் தான் மோடி மோடி வந்து என்ன பண்ணார் டிமார்டேஷன் கொண்டு வந்தார் அப்புறம் ஸ்வாச்சி பாரத்ன்னு சொல்லி மூச்சு அடைக்கிற நோயை கொண்டு வந்தார் உண்டா இல்லையா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா அப்புறம் ஜிஎஸ்டி வரிகளை அதிகப்படுத்தினார் விவசாயத்துக்கு எதிரான விவசாயத்தை அழிக்கின்ற சட்டத்தை வந்து போட்டு ஒன்றரை வருஷம் கழிச்சா திருப்பியும் அதை வந்து வாபஸ் பண்ணுறது இதுவும் ஒரு பெரிய ஒரு ஆன்டி ஹீரோவாக இருக்கார் பெட்ரோல் விலை ஏற்றினார் அதாவது இங்கே கூட இருந்துக்கிட்டே இந்தியா வாட்சி பண்ணிக்கிட்டே இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பது தான் ஆர்எஸ்எஸ்ஸோடய திட்டம் அவங்களோட ஏஜென்ட்டு தான் மோடி இவர் சொல்கிறார் இல்லைங்களா இவர் வந்து என்னை கடவுள் அனுப்பி வச்சார் ஆமாம் அவரையும் கடவுள் தான் அனுப்பி வச்சுருக்காரு அந்த கடவுள் யாருன்னா பிண்டாரிகள்னு சொல்லுவோம் மண்ணுலக கடவுளர்கள் அவங்க தான் யூதர்கள் ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் அவரை அனுப்பி வச்சிருக்காங்க நான் சொல்கிறது என்ன அனுப்பி வச்சிருக்கிறது அண்டாரிகள் அப்படின்ற நான் இறைவன் க இறைவனின் கருவியாக ஏன்னா அதுக்கான காரண காரியங்கள் நாங்கள் சும்மா வந்து சொல்லிக்கிட்டு போயிட முடியாது அப்படிலாம் இதை இதை வந்து நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா இவர் இது சொன்னது மட்டும் பார்க்கக்கூடாது இதே சமயத்தில் ஒன்றும் சொல்லியிருக்கார் அவர் ஒரிசா ஜெகநாத் கோயிலில் இருந்து பொக்கிஷ அறையினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு அது யாரால் போச்சு அப்படின்னு விகே பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தா தான் இது என்னை வச்சு நடக்கிற ஒரு தமாஷின்றது உங்களுக்கு புரியும் ஆச்சுங்களா நேத்தனையாக எப்படி தஜ்ஜாலோ அதே போல் இந்தியாவின் தஜ்ஜால் மோடி தான் இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை மணிப்பூரில் கலவரம் நடக்குது பெண்ணை வந்து தொகில் உரிச்சி ரோட்டில் கொண்டு வராங்க பிஜேபி அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியும் பிஜேபி ஆட்சி தான் மத்திய ஆட்சியும் பிஜேபி ஆட்சி தான் அங்கே மோடி போனதாக தெரியல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்ததாகவும் தெரியல ரொம்ப நாள் அது வந்து அந்த தீயை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இவர் பரமாத்மா பண்ணுற இது தஜ்ஜால் பண்ணுற வேலை தான் அது ஸோ அப்போ எனக்கு சரியாக தான் அவங்க சொல்லிடுவாங்க அதாவது பிராமணர்கள் ஒன்று செஞ்சாங்கன்னா சரியாக தான் செய்வாங்க அவங்க அவர் கஜா தான் அவர் கடவுளரால் இறக்கி விடப்பட்டவர் தான் அதாவது பிண்டாரிகளால் இறக்கி விடப்பட்டவர் தான் அவர் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பரமாத்மா தான் அந்த இதில் தான் வர்றாரு அவருங்க வந்ததே தீங்கு செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் மாற்றி தமிழுக்கு விடுதலை கொடுக்கவும் இந்தியாவிற்கும் கூட விடுதலை கொடுக்கறதுக்கும் நாம் தான் காரணமாக இருக்க போகிறோம் ஐந்தாம் சங்கம் தான் காரணமாக இருக்க போகிறது ஸோ அதனால் இதற்கு காரணமாக இருக்கிறேன் நான் தான் அந்த அல்மகதி இப்போ நான் இது சொன்னேன்ல வி கே பாண்டியனை பற்றி சொன்னேன் ஏன் இது ரெண்டு கேஸும் வருதுன்னா ரொம்ப இது வினோதமாக இருக்கும் ரொம்ப ஒரு சீப்பான விஷயமாகவும் இருக்கும் அதாவது ஒரிசாவுடைய பொக்கிஷத்தை யாரும் தமிழ்நாட்டை தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி சொல்லலை ஒரிசா பொக்கிசத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் என்ன கதை கேட்கவே சிரிப்பா இல்லை ஆச்சா அதாவது ஏன் அந்த கோயில் சம்பந்தப்பட்டு இன்னொரு பாண்டியன் சம்பந்தப்பட்டு இது வர்றாங்கன்னா இப்போ நான் சொல்கிறது இது நம்முடைய நேர்க்கும் தெரியும் இதனுடைய இதில் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோயிலில் கிருஷ்ணனுடைய இதயம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இதயம் வேறு ஒன்றும் கிடையாது அவர் கண்டுபிடிச்ச சோலார் மோட்டர் தான் அந்த இதயம் பிரவீன் மோகன் மற்றபடி இவங்க கிருஷ்ண கோகுல் போன்றவர்கள் போட்ட விழியங்களை தொடர்ந்து இவற்றை ஆய்வு செஞ்சு நான் பல விழியங்கள் நான் போட்டிருக்கேன் ஐயப்பன் அண்ட் ட்ரான்சிஸ்டர் அப்புறம் வந்து பரசுராமனும் பூரி ஜெகநாதனும் அப்புறம் நம்ம கட கடவுளர் கதான் விஞ்ஞானிகள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு கொடுக்கும் உறுதியான ஆதாரங்கள் பல விழியங்கள் நான் வந்து வெளியிட்டுருக்கேன் இப்போ இதன் மூலம் என்ன பண்ணியிருக்கேன்னா இதற்கு முன்னாலே நான் சொல்கிறேன் நம்ம கடவுளர் விஞ்ஞான விஞ்ஞானிகள்ன்றதை சில காலமாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் இதற்கெல்லாம் ஒரு வலுமையான ஆதாரம் கொடுக்குற மாதிரி வந்தது தான் நமக்கு பூரி கோயில் கிருஷ்ணோட இதயம்னு சொல்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணர் கண்டுபிடிச்ச சோலார் மோட்டர் அதாவது சோலார் பேனல் கண்டுபிடிச்சது கிருஷ்ணன் அதாவது டயோடு ஃபோட்டோ டயோடு லேசர் டையோடு ஃபோட்டோ அந்த சோலார் செல் இது எல்லாம் இதையெல்லாம் இன்னும் முறை எவ்வளோ கம்ப்யூட்டர் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ட்ரோன் அவர் சொல்லி தான் அர்ஜுனன் கண்டுபிடிச்சார் இது எல்லாமே நம்ம நிரூபிச்சிட்டோம் ட்ரோனுன்றது இந்த மகாபாரத்தில் வந்த அரவான்ன்றது ட்ரோன் தான்ன்றது கொஞ்சம் கூட வேணாம் எல்லாத்தையும் நான் முழுசாக நிரூபிச்சிருக்கேன் நான் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கிறது தான் வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருந்த அந்த மர்மம் அதை பூரா முழுசாக விளக்கி இன்ஃபேக்ட் கால்ரா நோயை கூட யூதர்கள் தான் உருவாக்குனாங்க அது கால்ன்றது சகுனியும் ரான்றது வந்து கல்கத்தா துர்கையும் குறிக்கிற மாதிரின்றதெல்லாம் கூட நான் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை வச்சு தான் இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன் அப்போ பூரி ஜெகநாதர் கோயிலை அடிப்படையாக வச்சு நான் பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருக்குறேன் ஆச்சுங்களா இதை தான் அவங்க திருட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இப்போ சாவியை கொண்டு போயிட்டார் இதெல்லாம் வேடிக்கையா இல்லை உங்களுக்கு பொக்கிஷா அங்கே இருக்குது பொக்கிஷெலாம் காணாமல் போச்சுன்னு அவங்க சொல்லலை இந்த சாவி மட்டும் இல்லையா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சான் இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்காக அவங்க சொல்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அங்கே வந்து வி கே பாண்டியன் என் பேர் உண்மையிலே கே வி பாண்டியன் நான் குன்னியூர் வி பாண்டியன் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கேவி கே வி அப்படின் தான் போட்டுப்போம் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பாண்டியன் இருப்பாங்க வச்சுங்களா இன்னொரு வி பாண்டியன் கூட இருக்கலாம் அப்போ ஊரை வச்சு பிரித்து காமிக்கிறது எங்கள் பள்ளிக்கூடத்துலேயே இருந்த ஒரு ஒரு வழமுறையை தான் ஆங்கிலத்தில் அந்த கே கே வி அப்படின்னு போட்டு நம்ம பேர் தான் இவங்க கொண்டு வந்து விட்ட ஒரு பழக்கத்தை வச்சுட்டுருக்குறோம் கே வி பாண்டியன் தான் நான் வந்து அறியப்பட்டது நான் கேவி பாண்டியன் அங்கே விகே பாண்டியன் இறக்கி விட்டு இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இது ரொம்ப வினோதமாக இருக்குது என்னென்னா நம்ம பொக்கிஷத்தில் ஒன்றும் சொல்லலை சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க அது யார் மூலமாக போச்சு வி கே பாண்டியன் மூலமாக போச்சுன்றதா உங்களுடைய இது இதை ரெண்டையும் இவங்க வச்சு பாருங்க நான் வந்து நான் தான் நல்ல கிரைஸ்ட்டு தமிழகத்தில் மெ மிக பெரும் மாற்றங்களை உருவாக்கப் போகிறது நான் தான்னு பகிரங்கமாக அறிவிச்சேன்னா அறிவிக்கக்கூடிய எனக்கு வந்து அந்த ஒரு தார்மீக உரிமை என்கிட்ட இருக்குது அதுக்கு தகுதி என்கிட்ட இருக்குது நான் அடுத்தது ஒரு விழியம் போட போகிறேன் அதில் அதில் வந்து நான் அப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏன் காரணமாக இருக்குன்றது நான் முழுசாக விளக்கிறேன் நான் வச்சுங்களா இது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பயம் வந்திருக்கு இந்த இதற்காகத்தான் இதை ட்ரால் பண்ணணும் என்ன ட்ரால் பண்ணாங்கன்னா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அதுவும் செய்யக்கூடாது அப்போ மோடி வச்சு ட்ரால் பண்ணுறாரு அதாவது ஏன் இதுக்கு மோடி கொண்டு வரணும் வேறு யாராவது மினிஸ்டர் கூட வச்சு சொல்ல சொல்லி கூட ட்ரால் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நான் அல்மகதின்னா அவர் தஜ்ஜால் அப்போ தஜ்ஜால தான் கொண்டு வரணும் ஏதோ ஒரு மினிஸ்டர் கொண்டு வரக்கூடாது இந்தியாவில் யார் தஜ்ஜால் அது மோடி தான் மோடி தான் அவரை வச்சு தான் எனக்கு வந்து கவுண்டர் கொடுக்க முடியும் அதனால் அவரையே பேச சொல்கிறாங்க இவங்க பண்ணின இந்த தமாஷ் வேலையெல்லாம் என்னை அடிப்படையாகவும் நான் சொல்கிறது படிச்சிடக்கூடாது நடக்க போகிறது இதுதான் இறைவனின் திட்டம் அதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் இதில் அவங்களுக்கு பயம் வந்துட்டு தான் பீதி அடைஞ்சி தான் அவங்க இதை சொல்கிறாங்க இதில் அந்த விகே பாண்டியன் அவர்களையும் இங்கே இழுத்து சொன்னதுக்கு காரணமே பாண்டியனாகிய என்னையும் என்ன தான் அவங்க குறிக்கிறாங்கன்றதுக்கு சொல்கிறாங்க அது ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயம் வருது இவர் தன்னை வந்து கடவுளுக்கு நிகர நான் வந்து கடவுளின் நான் ப நான் பயாலஜிக்கல் பிற பிள்ளெல்லாம் நான் சொல்லலை இறைவனுடைய கருவியாக நான் இருக்கிறேன் கடவுளுடைய கருவியாக இருக்கேன் நான் வந்து இங்கே மாற்றங்களை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இறைவனுடைய கருவியாக ஏன்னா அது சொல்கிறக்கூடிய அனைத்து தகுதியும் ஆகிட்டு இருக்குது அந்த தகுதி என்னன்றது நான் அடுத்தது ஒரு விழியம் போடுறேன் தெரியாதவங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுங்க சாதாரணமாக ஒன்று ரெண்டு சொன்னால் ஆசை விபத்தை நான் தான் மீட்டெடுத்தேன் அது முருகனால் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தாவிக்கப்பட்ட சமயம் அதை வந்து முழுதாக அப்படி ஒன்று இருந்ததே தெரியாமல் அழிஞ்சு போன நிலையில் அதை மிக மிக துல்லியமாக நான் மீட்டெடுத்தது நான் தான் நிறைய பேர் அது தவறான இதெல்லாம் அந்த மாதிரிலாம் தவறு தவறாக பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையான ஆசையோகம் எதுன்றத மிக துல்லியமாக நான் தான் கொண்டு வந்துருக்கேன் இந்த பத்து வருஷங்களை நான் பண்ண சாதனைகள் வந்து அந்த சாதனைகளுடைய விளைவு தான் என்னை அப்படி என்ன அப்படி என்னவே வைக்கிது நான் ஏதோ வந்து சும்மா வந்து இதுக்காக பேசிக்கல பெருமைக்கு பேசிக்கல அந்த பெருமைகள்லாம் கடந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேண்டியது தமிழ் இனத்துடைய விடுதலை எனக்கு தெரிஞ்சு போச்சு கடந்த நான்கு வருடங்களாக நான் வந்து செய்த ஆய்வுகள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் தமிழ் இனம் இருக்குது எப்படியாவது தமிழத்தை அழிக்கணுன்றது தான் யூதர்கள் பிராமணர்களுடைய ஏற்பாடு அதை முறியடிக்கணுன்றது தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் விட்டுட்டு நான் இறங்கி வந்திருக்கேன் அது இறைவனின் தீர்ப்புன்றதால தான் என்னால் இவ்வளவு உண்மைகளை கண்டுபிடிக்க முடியுது இல்லாட்டி போனால் ஒரு இயல்பான மனிதர்களால் இதெல்லாம் செய்ய முடியாது நான் வந்து எனக்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து கடவுளின் அருள் என்கிட்ட இல்லாட்டி போனால் இவ்வளோ பெரிய ஆழமான உண்மையில கொண்டு வந்திருக்கவே முடியாது பன்னெண்டு ராசின்றது எப்படிங்க தெரியும் பன்னெண்டு ராசி யார் உருவாக்குனா எப்போ உருவாக்குனாங்க அது யார் யாரை குறிக்குது இது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் நானே மிரண்டு போய்ட்டேன் நான் அதை நான் கண்டுபிடிச்சப்ப அப்போ இது என்னால் நடக்கலை இது வந்து இதெல்லாம் இதையெல்லாம் இதையெல்லாம் அழித்தவர்கள் யூதர்கள் மிக கொடூரமாக அழிச்சிருக்கிறாங்க அதை இந்த காலத்தில் மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காகவே இறைவனின் அருளோடு தான் இது நடந்துகிட்டு இருக்கு அதனால் நான் வந்து பயாலஜிகள் பிறப்பு தான் நான் அவர் சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கல கடவுளின் மறு அவதாரம் நான் சொல்லவே இல்லை ஐஎம் ஒல்லிய டூல் நான் ஒரு கருவி அந்த கருவி இறைவனின் அருள் பெற்றது அவங்களுடைய அருளால் தான் நான் எவ்வளவு மீட்டெடுக்கிறேன் அந்த எண்ணத்தில் தான் இப்போ நான் வந்து எனக்கு என்னென்னா இந்த தமிழ் என்ன விடுதலை அடையணும் எவ்வளோ ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்குன்றது நமக்கு தெரியுது ஈராக்கு மேலேயும் ஈழத்து மேலேயும் சண்டை போட போகிறான்றதுக்கு ட்வின் டவரை கட்டி அது மேலே ஏரோப்ளே விட்டு மாதிரி அது பண்ணுறாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய மனநோய் இருந்துருக்கு அந்த ட்வின் டவருக்கும் ஈழம் அழிஞ்சதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டினதும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து ஏழாவது பில்டிங் ஆகிய கும்பகரணன் குறிச்ச நாற்பத்தேழு மாடி மாடி கட்டணம் கட்டிருந்தோம் ஒரே சமயத்தில் கட்டுனது ஆச்சா இதில் இதையெல்லாம் நான் கண்டு ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் இது பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது தமிழில் அழிக்கிறதுக்கு தான் எல்லா விதமான முஸ்லீம் நடக்குது அப்போ ஒரு நூற்றி பத்து மாடிக்கு உலகத்திலே உயரமான டவரை கட்டி அதை ஏரோபிளைன் வச்சு ராவணனை குறிக்கிற மாதிரி ஏரோப்ளைன் குறிச்சு அடித்து அதுக்கப்புறம் இழுத்து அடிக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட மனநோயாளிகள் இவர்கள் அப்போ தமிழத்தை சூழ்ந்துருக்க ஆபத்து என்ன அப்போ தமிழத்தை விடுவிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் என் உடல் பொருளாக எத்தனையும் கொடுத்துட்டு வந்து இறங்கி நான் இதை வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நைன் லெவல் அட்டேக்கு இல்லையா அது வந்து உலகம் வந்து பல பேர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அது இந்த வல்லாதிக்க சக்திகள் தான் பண்ணுறாங்கன்றதை சொல்றாங்க ஆமாம் ஆனால் வந்து அவங்களும் கூட அது ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு அவங்களால ப்ராப்பரா சொல்ல முடியல அந்த நைன் லெவனுக்கு நான் அதுக்கான அர்த்தம் கூட யாருக்கும் உலக முழுக்க யாருக்குமே யாருக்குமே தெரியல அதை நீங்க தான் அதை வெளியே ஆமா நைன் லெவன் லைன் லெவன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நைன் நைன்னா லெவன் நைன்னு யாருக்கும் தெரியாது அதை முதல்ல உடைச்சது நான் தான் நைன்னா ராமன் லெவன்னா ராவண இந்தர்கள் இரட்டர்கள் அதனால அந்த லெவன்னா ரெண்டு அது இதையும் நான் தான் உடச்சு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எல்லாரும் ஆய்வு பண்ணுவாங்க அவங்களால முழு உண்மைக்கு வர முடியாது அந்த முழு உண்மை கொண்டு வரக்கூடிய இது வந்து நாம தான் பண்ணியிருக்கோம் அதில் பெரும்பான்மையை நான் தான் பண்ணியிருக்கேன் இது கடந்த பதிமூணு வருஷங்களுடைய என்னுடைய சாதனைகள் அதாவது நம்ம சூழ்ந்துள்ள ஆபத்தினுடைய இது வந்து நான் நைன் லெவன் ஆராய்ச்சி பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஓஹோஹோ இவ்வளோ பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்துருக்குதா அதாவது ராமாயணம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போன்னா ராமாயணத்துக்காக நம்மளை திருப்பு திருப்பு பழி வாங்கிட்டு இருக்காங்களா ஏன்னா முதலாம் உலக போர் வந்து ராமாயணத்துடைய பழிவாங்கல் நான் இரண்டு வழியும் போட்டிருக்கேன் முதலாம் உலக போர் வந்து ராமாயணத்துக்கான பழிவாங்கல் தான் இரண்டாம் உலக போர்ன்றது மகாபாரத்துக்கான உலகளாவிய பழிவாங்கல் அது அதே போல் இலங்கையில் வந்து ராமாயணத்துக்கான இரண்டாம் ரிப்பீட் ராமாயணம் வந்து பிரபாகரன் அவர்களை வச்சு நடத்தின ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடிஞ்ச அந்த போர் தான் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய இரண்டாம் மகாபாரத போர் தான் அதுக்கு தான் ஆறு அணு உலகையில் கட்டினாங்க பிராமணர்கள் அது வந்து அதை நான் ரொம்ப துல்லியமாக நிரூபிச்சுட்டேன் பல முறைகளில் அதை நிரூபிச்சிட்டேன் அதனால் அவங்களால இங்கே நடத்த முடியல அதனால் இப்போ வந்து ஒரு பி சைட்டை உருவாக்கி வச்சுருந்தாங்க ஏ சைட்டில் முடியாட்டி போனால் பி சைட்டில் அதை முடிக்கணும் அதுதான் காசா இங்கே நம்முடைய பொதிகை மலை குருவெலாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி பொறுகை மலையில் குருவெலாம் கிடையாது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடம் வெறும் வெறும் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் அங்கே ஒரு யூனிவர்சிட்டிலாம் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க காசான்ற ஒரு இடத்தை உருவாக்கி காசான்றது ஆசான்ற பேரில் இருக்கிறது தான் ஆச்சா அதை நான் முன்ன சொன்னேன் அக்டோபர் செவனோட அட்ஜரட் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எல்லாம் பற்றி நான் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் வந்து இங்கே நடக்க வேண்டிய இரண்டாம் மகாபாரத போர் தான் இன்றைக்கி காசாவில் நடக்கிறது இங்கே நடக்க வேண்டிய படுகொலையில் தான் காசாவில் நடந்துவிட்டுருது இங்கே வந்து மாணவர்களை குழந்தைகளை கொன்றார்கள்ன்றதால்தான் நீங்கள் வந்து காசாவில் குழந்தைங்களை கொள்றாங்க குழந்தைங்களை கொண்டுறாங்கன்ற ஏன் அதிகமாக கேள்விப்படுறீங்க முப்பத்தஞ்சாயிரம் பேரில் பதினெட்டாயிரம் பேர் குழந்தைங்க தான் சேர்த்துருக்குறாங்க பாதி பேர் குழந்தைங்க அப்புறம் மீதி பாதியில் முக்காவாசி பெண்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ஆண்கள்ன்ற மாதிரி இருக்குன்னா அப்போ குழந்தைங்களை கொள்றாங்கன்றது ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப அது தூக்கலாக சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பொதிகை மேலை குருகு குருவத்தில் படித்த மாணவர்களை கொண்டது தான் அது அப்போ இங்கே நடக்க வேண்டிய இரண்டாம் மகாபாரத போர் இன்றைக்கி வந்து காசாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இது ரெண்டும் மிரர் சைட்டு இங்கே நடத்த முடியலையா காசாவில் நடத்துக்கிட்டு சரிங்களா இங்கே வந்து காசாவில் நடக்கிறத வேண்டிய சின்ன சின்ன வருஷம் நடத்துகிறாங்க நான் முன்னே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அந்த பிடிஎஸ்எம்னு ஒரு லேடியை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்புறம் அந்த காசா கிராண்டு வந்து இடம் வாங்கி அது ஒரு புறம்போக்கில் இடம் காட்டி இது வீடு கட்டி கொடுத்துட்டு கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு கடைசியில் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுக்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே வந்து சிம்பாலிக் ரிப்பீட்டு தான் அங்கே பெருசாக பண்ணுறாங்க அங்கே பாலசீன நிலத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க யூதர்கள் இங்கே வந்து சிம்பாலிக்காக கொஞ்சம் பேரட்டை நிலத்தை பறிச்சுக்கிட்டு இங்கே பண்ணுறாங்க அங்கே நடக்கிறதுனுடைய ஒவ்வொன்றையுமே இங்கே வந்து ஒரு மைனர் வருஷம் நடத்திக்கிறாங்க அவங்க இதுதான் உண்மை இங்கே நடத்த முடியல அங்கே நடத்துகிறாங்க இன்னொன்று அது காரணமாக இருக்கலாம் இங்கே கிருஷ்ணன் மேலேயும் விஷ்ணு மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ பயம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபியர் இருக்குது ஒன்று என் மேலே அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலன்றதுக்கு இதுதான் ஒரே காரணம் எனக்கு கடவுளின் அருள் நிறைந்திருப்பதால் என் மேலே கை வச்சு அவங்களுக்கு எது ஆகணும்னு பயப்படுறாங்க அவங்க திஸ் ஈஸ் ரீசன் இல்லாட்டி போனால் என் மேலே நேரம் ஆயிரங்க ஆயிரம் கேஸ் போட்டுருந்துருப்பாங்க புரியுதுங்களா இதுதான் ரியாலிட்டி அதனால் இது சத்தியகம் பிறந்துருச்சு மாற்றத்திற்கான காலம் வருது இப்போ நீங்கள் பாருங்களேன் உலகத்தில் நடக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருங்களேன் அதனால் இஸ்ரேல் அழிய போகிறது உண்மை நாம் வெளில போவது உண்மை அதனால் இந்த பயத்தில் தான் மோடி அவர்களை விட்டு இந்த மாதிரி உளர வச்சுருக்குறாங்க அதை அவங்க எல்லோரும் ட்ரால் பண்ணுறாங்க இது வந்து என்னை குறிப்பது இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் என்ன இவர் எதாக இருந்தாலும் இவரை வந்து பேசிப்பாரியா அப்படிலாம் நினைக்காதுங்க ஏன்னா அவங்க இதுக்கே ஒரு ரைடரும் கொடுத்துருவாங்க அவங்க இந்த இவர் சொல்கிற அதே சமயத்தில் வி கே பாண்டியன் இதுவும் கொண்டு வராங்க அப்புறம் எது ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயிலை வச்சு தான் கிருஷ்ணர் ஒரு விஞ்ஞானின்றத சந்தேகத்து இல்லாமல் அவர் சோலார் கார் கண்டுபிடிச்சார்ன்றத சந்தேகத்துக்கிடலாம் நிரூபித்த நான் அது அங்கே அவங்க சோலார் குக்கர் சோலார் பேனல் அங்கே வச்சிருக்கிறது போகிறது ஏகப்பட்ட ஆதாரங்களை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ அது வந்து அந்த அந்த ரகசிய வெளியே வந்துருச்சு இப்போ பூரி ஜெகநாதர் கட்டி காத்த ரகசியத்தை நான் திருடி விட்டேன் அதனால தான் விகே பாண்டியன் திருடி விட்டார் சாவியை திருடி விட்டார் ஆமாம் நமது க கடவுளர் தான் விஞ்ஞானிகள் என்ற பொக்கிஷத் பொக்கிஷத்தின் சாவியை நான் திறந்து விட்டதை போல வி கே பாண்டிய அங்கே இருக்கிற பொக்கிஷன் சாவி எடுத்து வந்தாங்க பாருங்க நல்லா தெரியல இது எப்படி இதெல்லாம் ஒரு ஒரு பிரதமர் பேசுவாங்களா அல்லது வந்து ஒரு அமித்ஷா பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயத்த இப்போ இதுலேயே வந்து ஸ்ரீனிவாசன்ற ஒரு

அவர் மோடியும் விமர்சிக்கலை பத்தம்பதுவாக தான் சொல்லியிருக்கார் அவர் சொன்னது எனக்கு தான் சொல்லியிருக்கார் நிச்சயமாக மோடியை இவர் சொல்லவில்லை அவர் சொல்லவும் மாட்டார் ஏன்னா அவர் பிராமணர் மோடியை வந்து பிராமணர்கள் விமர்சிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அப்போ இது அவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து மனநோய் க்கு மருத்துவம் பார்க்கணுன்ற சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருச்சுங்களா நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் மருத்துவம் எனக்கு தேவையா அது சீனிவாசுக்கு தேவையான்னு நான் இப்போ சொல்கிறேன் நான் இவருப்பை தேடிக்கிட்டு இருக்கும்போது இதேச்சே நான் ஒன்று ஒரு ஒரு யூடியூப்பு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு மேடை இது கச்சேரி நிகழ்ச்சியில் ப சினிமா பாடல் கச்சேரி நிகழ்ச்சியில் மின்சார கண்ணான்ற அந்த இது படையப்பா படத்தில் வந்த பாடலை இவரும் இவரது மகளும் பாடுறாங்க அவருடைய மகள் நல்லா கவனிங்க அவர் மகள் அந்த அவர் வந்து அந்த மேல் வாய்ஸ் சொல்கிற மாதிரிங்க மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் இதை வந்து இவர் பாடுறாரு அப்புறம் மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும் இதுவும் தன்னுடைய மகளை எதிரில் பாடுறது தன்னுடைய மகள் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அந்த அப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன பாடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி அப்பாவும் மகளும் பாட்டு பாடிக்க முடியுமா சமீபத்தில் விஜயும் அவங்க அம்மாவும் ஒரு டேட் பாடல் ரொம்ப ஐட்டம் சாங்கை பாடினாங்கன்னு சொன்னால் அதை பெருமையாக அவரை பேசிக்கிட்டாங்க அதே போல் இவங்களை கேட்டிங்கன்னா இது ப்ரொஃபஷ்னல் இது வந்து இதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது தம்பி நீங்கள் தான் எங்களுடைய கலாச்சாரத்தை கெடுக்கிறீங்க லெஸ்பியன் த நான் ஏற்கனவே விழியும் போட்டிருக்கேன் லெஸ்பியனை தொடங்கி வச்சது யார் தமிழ்நாட்டு பிராமணர்கள் தான் அமெரிக்காவில் லெஸ்பியன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஐ ரிப்பீட் தமிழ்நாட்டு பிராமணர்கள் தான் பெண்கள் தான் அமெரிக்காவிலே முதல் லெஸ்பியன் மேரேஜ் பண்ணி செய்து கொண்டால் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது தமிழ்நாட்டு பிராமணர்கள் தான் அமெரிக்காவில் ஹோமோ செக்ஷுவல் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ இந்த உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு எங்கள் பண்பாடு தம்பி சீனிவாசு இது எங்கள் பண்பாடு கிடையாது இது உங்கள் பண்பாடு தமிழினத்தை இந்திய மக்களை உலக மக்களை ஏன் இந்திய மக்களை ஏன் சொல்கிறேன் உலக மக்களையே யூதர்கள் பிராமணர்கள் கெடுத்து குட்டி சவராக்கி கொள்கிறார்கள் இன்றைக்கி உலகம் பூரா கே லெஸ்பியன் எல்ஜிபிடி இதெல்லாம் உருவாக எது கொண்டு வந்து கொடுத்துருக்குறது யார் யூதர்கள் தானே பிராமணர்கள் தானே அப்போ அவங்கள்தானே சைக்கோ பார்த்துன்னு சொல்லுவாங்க அப்போ மனநோய் மருத்துவத்துக்கு யார் போகணும் சீனி தான் முதல்ல போகணும் கொண்டு போய் கொடுங்கப்பா அவருக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருன்னு பாவ தம்பி ஸ்ரீனிவாசு நடக்க போகிறதாம்ப்பா நாம சொல்கிறோம் நான் பேசுகிறேன்னா அதுக்குரிய தகுதியோடு பேசுகிறேன் சொல்லுங்களேன் என்கிட்ட வந்து பேசி பாருங்க நீங்கள் பண்ண அனர்த்தங்கள் எல்லாத்தையும் நான் வந்து புட்டு புட்டு வெளியே வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலேருந்து இன்று வரை ஆசிவம் சார்ந்த அனைத்து செய்திகளையும் பிராமணர்கள் அந்த ஆசீவத்தை எப்படியெல்லாம் சிதைத்தார்கள் என்ற வரலாற்றையும் நான் துல்லியமே மீட்டு சொல்லியிருக்கேன் வாங்கல நேராக வந்து பேசி பார்ப்பேன் வாங்கல ஏன் வந்து ஓரம் பாரம் மனநோய் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க மனநோய் மருத்துவத்துக்கு போக வேண்டிய ஆளுங்களே நீங்கள் தான் ஏன் இந்தியாவே கெடுத்து குட்டி சவுர் பண்ணி வச்சுருக்கீங்கள அதெல்லாம் மாற்றுறது தானே ஏன் நாங்கள் வர்றோம் அதே போல் இவர் சொல்கிறார் மனநோயின்ட்டு உலகமே இன்றைக்கி எல்லாம் சொல்லுது இஸ்ரேல் நடக்கிறது எப்பேற்பட்ட கொடுமைகள்னு அந்த மண்ணுக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது அன்றைக்கும் கிடையாது துட்டுமோஸ் சினாய்மலை பகுதியிலே நாற்பது வருடங்களாக கஷ்டப்பட்டுருந்த தனது மக்களை எங்கே கொண்டு போய் விடுதுன்னு தெரியல அதுக்குன்னு ஏற்கனவே பாலஸ்தீனர்கள் வாழ்ந்த அந்த பாலஸ்தீனத்தை துட்டு மோசு மூணு நல்லா பாருங்கள் துட்டு மோசு மூணு சிரியா வரை எடுத்து சென்று வென்று அங்கிருந்த மக்களையெல்லாம் அடி வெளி வெளியேற்றியோ வெளியேறாதவர்களை கொன்று அழித்தோ முழு நிலத்தையும் காலியாக்கி அதன் பிறகு தனது மக்களை அங்கே குடியேற்றினான் அது மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு நடந்தது அதனுடைய ரிப்பீட்டு தான் நீங்கள் நடந்தது தான் பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து அவங்க ஏதோ முதல்ல அக்டோபர் ஏழில் சண்டை போட்டாங்க ஆனால் இவங்க போய் அடிக்கிறது தான் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மலைக்கு அனுப்ப போகிறோம் காசா மக்களை நீ ஹமாஸ் நாங்கள் அடிக்க போகிறோம் ஒழிக்க போகிறோம் சொன்னால் கூட அதில் ஒரு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இவங்களெல்லாம் நாங்கள் வந்து எல்லா மக்களையுமே நாங்கள் வந்து சினாயமலைக்கு அனுப்ப போகிறோம் அப்புறம் வந்து காங்கோவுக்கு அனுப்ப போகிறோம் இங்கெல்லாம் அனுப்புவோம் ஏன் அப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்போ துட்டுமோஸ் வந்து ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களையும் வெளியேற்றினார் கொன்றோ அல்லது வெளிநாட்டுக்கு துரத்தி செய்ததை செய்ததைத்தான் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் திருப்பி செஞ்சுக்கிட்டு கிடைச்ச திருப்பி அதனால தான் வெளியேனு போக முடியலையா கொன்று விடுவோம் அதனால தான் இவ்வளோ கொலை பண்ணுறாங்க இப்போ சைக்கோபத்தி யார் யார் மனநோய் மருத்துவங்க போகணும் நேத்தனியாவுக்கு போகணும் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் போகணும் ஏன் அந்த மக்களே போகணும் எல்லாருமே அப்படி தான் பேசலாம் அந்த மக்களே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லாம கொல்லு அடி தான் பேசிட்டு இருக்கிறாங்க மனநோய் மருத்துவத்துக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து ராணுவத்துக்குள்ளாத அவங்க வந்து பேசிக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து நான் வந்து அஞ்சு குழந்தைங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ராணுவ அதிகாதிக்கிட்டே நீ எத்தனை பேரை கொன்னு இதை பெருமையா பேசிக்க ஆமா குழந்தைகளை கொள்வதை பெருமையா பேசிக்கிறவங்க அவங்க மனநோயா நான் வந்து இங்க மாற்றங்களை செய்ய வருவது வர்றதுக்கான எல்லா காரணகாரியத்தோட பேசுகிறேன் நான் எனக்கு மனமும் இருக்கா தம்பி ஸ்ரீனிவாச கொஞ்சம் பார்த்து பேசுங்கோமா சும்மா மாட்டோம் நாங்கள் நான் வந்து ஒரு அறவழி படை கட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ஐந்தாம் தமிழ் சங்கம் பங்கேற்க போகிறது நான் மக்கள் பிரதிநிதிகளுக்காக பட்டயப் படிப்பை நடத்தி கொண்டுள்ளேன் அடுத்த தேர்தலில் நாங்கள் களங்காண்கிறோம் அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் நான் பேசுகிறதெல்லாம் சத்தியமான உண்மைகள் தான் ஆக இறுதியாக நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இவங்க ரெண்டு விஷயம் ஒரே சமயத்தில் வந்தது அவர் வந்து தன்னை வந்து ஒரு பரமாத்மான்னு சொல்லிக்கிட்டதும் அதுக்கு அவங்க ட்ரால்ஸ் என்றதும் ஒன்று போய்ட்டுருக்கு அப்புறம் வந்து வி கே பாண்டியன் வந்து புரிஜனார் கோயிலினுடைய பொக்கிஷத்தின் சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது இந்த இரண்டு விதியுமே நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நான் தான் சமீபத்தில் நான் வந்து அது நல்ல ஆண்டிகிரைஸ்டு தமிழகத்தில் வேதாகாமங்கள் சொன்ன ஆண்டிகிரைஸ்டு தமிழகத்தில் மாற்றங்களை செய்ய போகிறவர் நான் அப்படின்னும் இஸ்ரேலில் வந்து அங்கே தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டிகிரைஸ்ட் வந்து பெஞ்சமின் நேத்தனி ஆகுன்றது நான் தான் சொல்லி செஞ்சுருந்தேன் அதற்கு தான் இதனுடைய பதிலடியாக இப்போ மோடி அவர்களை வந்து பேச வச்சு இது செஞ்சுருக்குறாங்க இந்த பாண்டிய வி கே பாண்டியன் அவர்கள் ஏங்க இழுத்தாங்கன்னா நான் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலை வச்சுக்கிட்டு தான் கிருஷ்ணர் சோலார் கார் கண்டுபிடிச்சார்ன்ற மிக எல்லா ரொம்ப ஆணித்தரமாக அதை நான் வந்து நிரூபிச்சிருந்தேன் அந்த ரகசியம் இப்போ வெளியே விழுந்துருச்சுன்றதால அந்த ரகசியத்தை நான் திருடி விட்டது போல் ஒரிசாவில் இருக்க வி கே பாண்டியன் அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வி கே பாண்டியன் அவர்கள் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சது என்றால் இது ரெண்டையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மோடி பேசுனது இந்த ரெண்டு விஷயமே இது எனக்கான ஒரு பதில் தான் நீங்கள் இதை வந்து தனியாக சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து அங்கேயே ஒரு பாண்டியம் வரணும் இங்கே எனக்கு நான் சொன்னதுக்கு வந்து அப்படியே அவர் வந்து பேசுகிறார் எதுக்கு இறக்கி விட்டு பேச வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குது ஏன்னா நடக்க போகிறது அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் எழுதப்பட்டது தான் ஆனால் அவளுக்கு ஒரு பயம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் நாம் ஆட்சியில் உட்காந்தா என்ன நடக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பயத்தின் வெளிப்பாடு என்னை வந்து யாரும் நம்பிடக்கூடாது அதுக்குன்றதுக்காகத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து தமிழாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நாம் தான் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பட்டயப் படிப்பில் இன்னும் காலியிடங்கள் இருக்குன்னா எல்லாரும் என்னோடு வந்து அணிசேருங்கள் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டை விடுவிக்க வாருங்கள் அப்படின்றது நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து மோடியை இது சம்பந்தமா உங்களை உங்களை கார்னர் பண்ணி பேசுற மாதிரியும் கொண்டு வந்துருக்கிறதுனா இப்போ இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிவக தாமரையை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க மோடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாமரை தான் சின்னமா கொடுத்திருக்கிறது இதுவும் வந்து அதுல பொருந்தி வருதா நம்முடைய ஆசீவக தாமரையை தான் பாரதிய ஜனதா பார்ட்டி கைப்பற்றி வச்சிருக்கு இதை இததான் வந்து தமிழகத்துல தாமரை மலராதுன்னு சொல்லி எல்லார்களையும் குடல் நல்லா சொன்னீங்க அவங்க அடிக்கடி இது இப்ப இவங்க பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தாமரை மலர்றதுன்னா ஆசீவகம் மலர்றதுன்னு அர்த்தம் இப்ப அவங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்களே விட்டு என்ன சொல்றாங்க தமிழகத்தில் ஆசிவகம் இது தாமரை ஒருபோதும் மலராது ஒருபோதும் மலராதுன்னு பேசுறதுன்னா இங்க ஆசீவகம் மலராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கனவு எல்லாம் வேற மாதிரி இருக்கட்டும் ஆசீவகம் உறுதியா மலர்ந்துருச்சு மலர்ந்துக்கிட்டு இருக்குது மலர்ந்துருச்சு அது இன்னமும் அது ஆட்சியை நோக்கு போகும் அது ஆட்சியையும் கைப்பற்றும் இந்த தமிழக தாமரை அந்த ஆசீவகம் அந்த ஆட்சி ஆசீவக ஆட்சியாக இருக்கும் அது பொற்கால ஆட்சியாக இருக்க போகுது அந்த ஆட்சி அமைதான் போகிற போகுது அது ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நடக்க தான் போகுது எனவே நான் வந்து தமிழக இளைஞர்களை நல்ல எண்ணமும் சேவை மனப்பான்மையும் உள்ள நல்ல தமிழர்கள் இளைஞர்கள் என்னோடு அணி சேர உங்களை நான் அழைக்கிறேன் இப்போ எங்களுக்கு என்னென்னா எதிரியே இவ்வளவு தூரம் பயப்படான்னு பார்த்துங்க நீங்கள் தான் நாம தான் அணிதிரளாம இருக்கிறோம் நாம தான் இது இன்னும் புரிஞ்சுக்கல எதிரி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்வனையெல்லாம் இப்படி இருக்காங்க நாம தான் புரிஞ்சுக்கலாம் நான் தயவுசெய்து என்னோடய அணிதிரளங்கள் நமக்கு வெற்றி மிக விரைவில் காத்திருக்கிறது